ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஸா வேணா நீங்க இருக்கலாம், ஆனா பாயிண்ட் டேபிள்ல நாங்கடே அப்படின்ற அளவுக்கு இந்திய அணி டெஸ்ட் ரேங்கிங்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் இடையேயான இரண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்டோட நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த தொடரோட முதல் டெஸ்ட் போட்டி கான்பூர்ல நடந்துச்சு. அந்த போட்டி யாருக்குமே வெற்றி தோல்வி இல்லாம டிராவல் முடிஞ்சது. அதனைத் தொடர்ந்துதான் கடந்த 3ஆம் தேதி மும்பை வான்கேடே மைதானத்துல இரண்டாவது டெஸ்ட் போட்டி தொடங்குச்சு. இந்த மேட்ச்ல யார் வின் பண்றாங்களோ அவங்க தான் தொடரை வின் பண்றாங்க. அதனால இந்த போட்டி மேல ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு இருந்துச்சு. சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய இந்திய அணி 372 ரன்கள் வித்தியாசத்துல மிகப்பெரிய வெற்றி பதிவு பண்ணாங்க. அதோட சேர்த்து இந்த தொடரையும் 1-0 அப்படிங்கற கணக்குல கைப்பற்றி இருக்காங்க. டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடருக்கு உட்பட்டு இந்த தொடர் இருக்கிற காரணத்தினால இந்திய அணி தற்போது முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 2012 ஆம் ஆண்டுக்கு அப்புறம் இந்தியா மண்ணில் நடக்கக்கூடிய எந்த டெஸ்ட் தொடர்லயுமே இந்திய அணி தோல்வியை சந்திக்கவே இல்ல. 2012 அப்புறம் இந்தியா மண்ணில் இந்தியா தோத்ததே இல்ல அப்படின்ற சாதனையை இன்னமும் தக்க வச்சிருக்காங்க. 2012 இருந்து இந்திய அணி இதுவரைக்கும் 14 தொடர்ல விளையாண்டிருக்காங்க. அந்த 14 தொடர்லயுமே இந்திய அணி வெற்றி வாகை சூடியிருக்காங்க. என்னதான் நடந்து முடிஞ்ச ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பைனல்ஸ்ல இந்திய அணி தோத்திருந்தாலும் கூட ஐசிசி டெஸ்ட் தரவரிசை பட்டியல்ல முதலிடத்துல நீடிக்கிறாங்க. இன்னைக்கு ஐசிசி டெஸ்ட் டீம் ரேங்கிங்கை வெளியிட்டாங்க. அதுல 124 புள்ளிகளோட இந்திய அணி முதலிடத்திலும், 121 புள்ளிகளோட நியூசிலாந்து அணி இரண்டாவது இடத்திலும், 106 புள்ளிகளோட ஆஸ்திரேலிய அணி மூன்றாவது இடத்திலும், 107 புள்ளிகளோட இங்கிலாந்து அணி நான்காவது இடத்திலும், 92 புள்ளிகளுடன் பாகிஸ்தான் அணி ஐந்தாவது இடத்திலும், 88 புள்ளிகளுடன் சவுத் ஆப்பிரிக்க அணி ஆறாவது இடத்திலும், 83 புள்ளிகளுடன் ஸ்ரீலங்கா அணி ஏழாவது இடத்திலும், 75 புள்ளிகளுடன் வெஸ்ட் இண்டீஸ் அணி எட்டாவது இடத்திலும், 49 புள்ளிகளுடன் பங்களாதேஷ் 9வது இடத்திலும், 31 புள்ளிகள் எடுத்து ஜிம்பாபே அணி கடைசி இடத்தையும் பிடிச்சிருக்காங்க. இப்படியே இந்திய அணி தொடர்ந்து வெற்றி வாகையை சூடுனாங்க அப்படின்னா எதிர்வரக்கூடிய ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பைனல்ஸுக்கும் தகுதி பெறுவாங்க.